வணக்கம் அமரகாக்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் முதலாம் அத்தியாயம் கெடிலக்கரை திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர்பெருக்குடைய நதிகளில் கெடிலம் ஒன்று அப்பர் ஆட்கொண்ட இறைவன் எழுந்தருளியுள்ள திருவதிகை வீரட்டானம் இந்த நதிக்கரையில் இருக்கிறது சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட பெருமான் வாழும் திருநாவலூர் இந்நதியின் அருகிலேதான் இருக்கிறது இந்த இரண்டு கேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டுக்குச் செல்லும் ராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்துக் கொள்ளும் சத்தமும் கொண்டிருக்கும் பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்து கட்டுச்சாதம் முன்பார்கள் உண்ணும்போது அவர்கள் விளையாட்டாக வானில் எரியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்திக் கொண்டு போகும் இவற்றையெல்லாம் பார்க்கும் இடம் சிறார்கள் கைதட்டி ஆரவாரித்தும் ஆஹூ என்று வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வெளியிடுவார்கள் ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது இதனால் உச்சிவேளையில் அங்கே கட்டுச்சாதம் அருந்துவதற்காகத் தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன அந்த ஒலிகளெல்லாம் அமுங்கிப் போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள் அவர்களில் சிலர் கரையில் கரையிலேறி பார்த்தார்கள் முதலில் புழுதிப்படலம் மட்டுமே தெரிந்தது பிறகு யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய ராஜபரிவாரங்கள் வருவது தெரிந்தது

இடிமுழக்கக் குரலில் எட்டு திசையும் எதிரொலி செய்யும் வடி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள் அத்தகைய வீராதி வீரனைக் காண வேண்டுமென்ற ஆவலுடன் நதித்துறையின் நடுவில் வழிவிட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள் கட்டியக்காரர்கள் ஊதுவோர் பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து துறையை அடைந்தார்கள் பரிவாரங்களுக்குப் பின்னால் மூன்று குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன மூன்று குதிரைகள் மீதும் மூன்று இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்களை தூரத்தில் பார்த்தபோதே ஜனங்கள் அவர்களை சுட்டிக்காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள் நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர்தான் ஆதித்தகரிகாலர் பொற்கீடத்தை பார்த்தவுடனே தெரியவில்லையா வெயில் படும்போது எப்படி அந்த கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன் இந்த போய் சொல்ல போகிறாயே கரிகால் வளவன் அணிந்திருந்த மணிமகுடத்தை இவர் சிரசில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும் அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமாம் என்றான் இன்னொருவன் அது கரிகால் வளவன் கீடம் அல்லதம்பி அப்படி சம்பிரதாயமாக சொல்வதுதான் பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் செய்த மணிமகுடத்தைத்தான் இப்போது சுந்தர சோழர் அணிந்திருக்கிறார் இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன் சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக கொண்டிருக்கிறார்கள் அவர் சிரஞ்சீவியாய் இருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன் நன்றாயிருக்கட்டும் அவர் உயிரோடு இருக்கும் வரையில் நாடு நகரம் எல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும் அப்படியும் சொல்வதற்கில்லை பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே அல்லோல கல்லோலமாய் இருக்கிறதாம் எப்போது சண்டை முழுமோ என்று வந்தவர்கள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள் யாருக்கும் யாருக்கும் சண்டை எதற்காக சண்டை பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாலோ வேளாருக்கும் சண்டை மூலம் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒன்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்போரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம் ஆதித்த கரிகாலரும் அங்கேதான் போகிறாராம் குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான் அவர் முகம் வாட்டமடைந்தில்லாமல் எப்படி இருக்கும் ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் பிராணன் அப்படிப்பட்ட தம்பியைப் பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமாயிராதா தந்தையோ நடமாட்டமில்லாமல் இருக்கிறார் இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் அல்ல இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை அது ஏன் கைகூடவில்லை யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் வேறு யார் பழுவேட்டரையர்கள் தான் படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம் ஏதேதோ இல்லாத காரணங்களை எல்லாம் கற்பித்துச் சொல்கிறார்கள் உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன் எல்லாம் தெரிந்தவனே உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான் ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம் இளவரசர் வடபெண்ணை போருக்கு சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அப்பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம் அவள்தான் இப்போது பழுவூர் ராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள் அதிலிருந்து ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்து போய்விட்டுதாம் இருக்கலாம் இருக்கலாம் உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண்தான் காரணமாயிருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா எந்த பெரியவர்கள் தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார்கள் சுத்த வைத்தியகாரத்தனம் இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு அறுபது வயது கிழவனை மணந்து கொள்வாளா சொல்லுகிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருப்பானேன் நீதான் சொல்லுமே சும்மா இருங்கள் இதோ நெருங்கி வந்து விட்டார்கள் இளவரசருக்கு வலதுபுறத்தில் வருகிறவன் தான் பார்த்திவேந்திர பல்லவன் போல் இருக்கிறது இடதுபுறத்தில் வருகிறவன் யார் வானர்குலத்து வந்திய தேவனா இல்லை இல்லை கடம்பூர் சம்பவரையர் மகன் கந்தமாறன் ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புரையர் தம் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார் இதில் இருந்தே ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது அந்த முக்கியமான விஷயம் ராஜரீக சம்பந்தமானதாகவும் இருக்கலாம் அல்லது கல்யாண சம்பந்தமானதாகவும் இருக்கலாம் ஆதித்த கரிகாலருக்கு திருமணமாகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வாளை ஓட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள் முதன் முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்யம் பெறுவாள் அல்லவா மேற்கண்டவாறெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்ற ஜனங்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் மூன்று குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன குதிரைக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரச நின்றது அந்த ரதத்தில் எண்பது பிராயமான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார் தண்ணீர் கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரைப் பார்த்தான் இத்துடன் முதல் அத்தியாயம் கெடிலக்கரையில் முடிவடைந்தது நன்றி வணக்கம்